மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சினி செல்வதுரை. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் மற்றும் யாழ் எஃப்எம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி யாழ் கலாசார மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ள மதுர கீதங்கள் மாதாந்த நிகழ்ச்சிக்கான குரல் தேர்வு நேற்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்களப்பு வீதியில் அமைந்துள்ள சண்முகா மண்டபத்தில் நடைபெற்றது. குரல் தேர்வில் நடுவர்களாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆலோசகர் கலாபூசணம், விசாரது ஏ மகேந்திரன், கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் டிடிகே ஜெயந்த, யாழ் எஃப்எம் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் எச்ஜேபி ஜெயசிங்கர் மற்றும் யாழ் எஃப்எம் அறிவிப்பாளர் கலாநிதி சண்முகநாதன் மனோகரன் ஆகியோர் செயற்பட்டனர். குறித்த குரல் தேர்வில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டதுடன் சித்தி அடைந்தவர்களுக்கு மதுரகீதம் மாதாந்த இலவச நிகழ்ச்சியில் பாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகம் 2023 அக்டோபர் மாதம் தனது 42வது ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளது. அதன்படி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை பல்கலைக்கழக வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வாரத்தை சிறப்பிக்கும் வகையில் கிழக்கு மாகாண மக்களுக்காக அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி திறந்த தினம் எனும் பெயரில் ஒரு தினத்தை இந்த பல்கலைக்கழக வரலாற்றில் முதன்முறையாக நடத்த பல்கலைக்கழக சமூகம் தீர்மானித்துள்ளது. அன்றைய தினம் பொதுமக்கள் பல்கலைக்கழகத்தை சுற்றி பார்க்கவும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் தொடர்பு கொள்ளவும், அமர்வுகளில் பங்கேற்கவும், கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் பரந்த அளவிலான கல்வி திட்டங்கள் மற்றும் கல்வி வாய்ப்புகள் பற்றிய அறிவை பெறவும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத 800 முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் மாவட்ட செயலாளர் போலீசாருக்கு இடையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது போலீசார் இதனை தெரிவித்துள்ளனர். நுவரெலியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வருகை தந்திருந்த கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸுக்கும் மலையக மக்கள் முன்னணிக்கும் இடையில் சந்திப்பொன்று நுவரெலியா கிராண்ட் ஹோட்டலில் நேற்று இடம்பெற்றது. மரியாதை நிமித்தம் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணி பிரதி தலைவருமான ஆர் ராஜாராம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் மலையக கல்வி வளர்ச்சி, மலையக அபிவிருத்தி தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். வளிமண்டலவியல் திணைக்களம் கம்பஹா, கேகாலை, கொழும்பு, களுத்துறை, ரத்னபுரி, காலி மற்றும் மாத்தறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குடாகங்கையின் பகுதிகளினூடாக செல்லும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாகவும், அப்பகுதியாக செல்லும் பிரதேசவாசிகள் மற்றும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் நடத்தும் கடற்கரை கால்பந்தாட்ட சுற்று போட்டி நேற்று கல்லடி கடற்கரையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுற்றுலாத்துறை மேம்பாடு, போதையற்ற சமூகத்தை உருவாக்கல், கரையோர சுத்தம் பேணல், சுய தொழிலை முன்னேற்றுதல் ஆகிய சமூக நல இலக்குகளை நோக்கி மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்சனி ஸ்ரீகாந்த் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 23 ஆண்கள் அணிகளும் 4 பெண்கள் அணிகளும் கலந்து கொள்ளும் இந்த சுற்று போட்டி இன்றும் நடைபெறவுள்ளது. இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.